வணக்கம். 40 நாட்களுக்கு பிறகில் மதுபான கடைகள் நேற்று திறக்கப்பட்ட நிலையில் ஆங்காங்கே விபத்துகளும் குடிமகன்கள் தகராறும் அரங்கேறி வருகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அரசு மருத்துவமனையில் குடிமகன்கள் மோதிக்கொண்ட சிசிடிவி கேமரா காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. கொரோனா வைரஸ் பரவலை அடுத்து நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதனால் அத்தியாவசிய பொருட்கள் தவிர மற்ற கடைகள் அடைக்கப்பட்டதால் தமிழக அரசுக்கு சார்பில் நடத்தப்படும் டாஸ்மாக் கடைகளும் அடைக்கப்பட்டது. இதனால் குடிமகன்கள் மோதல் மற்றும் வாகன விபத்து போன்ற சம்பவங்கள் கடந்த 40 நாட்களாக நடைபெறவில்லை. இந்நிலையில் டாஸ்மாக் மதுபான கடையை திறக்க அரசு உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து குடிமகன்கள் அரசு கூறிய அனைத்து உத்தரவுக்கும் கட்டுப்பட்டு மதுவை வாங்கி குடித்தனர். 40 நாட்களுக்கு அமைதியாக இருந்த குடிமகன்கள் போதை தலைக்கு ஏறியதும் ஆங்காங்கே தகராறில் ஈடுபட்டுள்ளனர். அவ்வாறு ஈடுபட்ட புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியைச் சேர்ந்த குடிமகன்கள் ஒருவரை ஒருவர் மோதிக்கொண்டு இரத்த காயம் ஏற்பட்டதால் ஆலங்குடி அரசு மருத்துவமனைக்கு சென்றனர். அங்கே மீண்டும் தகராறு ஏற்பட்ட மருத்துவமனையின் வளாகத்தில் கற்கள் வீசிக்கொண்டும் மருத்துவமனையில் இருந்த குப்பை தொட்டிகளை கீழே தள்ளியும் தகலையில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் மருத்துவர்களும் செவிலியர்களும் தங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று பெரும் அச்சமடைந்துள்ளனர். எனவே அரசு மருத்துவமனையில் நிரந்தரமாக போலீஸ் பீச் அமைத்து பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.